பொட்டேட்டோ ஸ்டஃப்டு பிரெட் ரோல் ரெசிபி. வேக வச்ச உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணி பண்ணுற சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 kg உருளைக்கிழங்கு குக்கரில் 2 இல்லை 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டு அதை நல்லா மசித்து எடுத்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி இலை, உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிரெட் ஸ்லைஸ் எடுத்துட்டு அது ஓரத்தில் அந்த ப்ரௌன் பார்ட் இருக்கும் இல்லையோ அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு ஒரு கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா இது வந்து பிரெட் கிராம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பிரெட் ஸ்லைஸையும் ரூலிங் பின்னால் நல்லா ஃப்ளாட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை 1 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி பிரெட் ஸ்லைஸில் வச்சுட்டு நம்ம மைதா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து 4 கார்னர்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கோமோ அதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்ச பிரெட் ரோல்ஸ் இருக்கு இல்லையா அதை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்து நல்லா 2 பக்கமும் திருப்பி வேக வைக்கணும். பிரெட் ரோல் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வைக்கணும். பிரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இது சட்னி இல்லை சாஸ் கூட சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.